Welcome to BigDatapedia. Today we are going to discuss about list and tuple, the difference between that in Scala programming language. Okay, so you know, the list and tuple on the mostly we on the BigData development less, especially Spark development la namba adhigama use pandrathu indha rendu collections. So idukana difference enna endha mari situation la edha namba use pannom abingiradha pathi innikku namba discuss pannalam. Okay, with hands on. So first number list பத்தி பாப்போம் அதுக்கு அப்புறமா டப்பிள்க்கு போலாம். ஓகே, so list லிஸ்டோட கரெக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். லிஸ்ட் வந்து காமனா சொல்றது இம்யூட்டபிள்னுவாங்க. செகண்ட் வந்து இதுக்குன்னு எப்படி சொல்றது, இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அப்புறமா அது பார்த்தீங்கன்னா ஹலோ சேம் டேட்டா டைப் வாங்க. அண்ட் நோ லிமிடேஷன்ஸ். சேம் டேட்டா டைப் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லை, வேணாலும் மல்டிபிள் டேட்டா டைப் ஃபாலோ பண்ணலாம், பட் அது வந்து லிஸ்ட் ஆஃப் எனிங்கிறது மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். லிஸ்ட் ஆஃப் எனிங் வாங்க. ஃபோர்த் வந்து இதுக்கு நோ லிமிடேஷன்ஸ் ஃபார் லிஸ்ட். ஓகே, இது நாலு தான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் இந்த லிஸ்ட்ல. ஒரு எக்ஸாம்பிளோட போலாம். லிஸ்ட் 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கு. ஸோ சேம் டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால இதில் காமன் டேட்டா டைப், ரிட்டன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து இப்போ ஏதாவது ஒரு வேரியபிள் வேல்யூஸை தனியாக பிக் பண்ணி எடுக்கிறேன். எல்ஐ ஆஃப் ஜீரோ இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் நம்பர் டூங்கிற வேல்யூ தனியாக எடுக்கிறேன். டூன்னா 01. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூங்கிறது ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட்டா டைப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 நான் கொடுத்தேன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12 நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இது ரிட்டர்ன் டேட்டா டைப், ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட்டா டைப்பை இது கொடுத்துருச்சு. இஃப் யூ ஆர் யூசிங் அ சேம் டேட்டா டைப், இதே இப்போ வந்து மல்டிபிள் டேட்டா டைப்பில் நீங்கள் போகணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எனின்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூ ஆஃப் எல்ஐ 1 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 1, 2, 3, ஏ பி கமா 2.6. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை லிஸ்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ரிட்டர்ன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எனின் இருக்கு. இந்த வேல்யூலேருந்து நீங்கள் எந்த வேல்யூ நீங்கள் தனியாக வேறு வேரியபிள் நீங்கள் ஸ்டோர் பண்ணாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் எனியில் தான் வரும். ஸோ எனிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் டைப் கிளாஸ்னுவாங்க. Super type of all the data types. Okay, இதான் டாப்ல இருக்கிறது, டாப் ஹையரார்கி ரிட்டன் டேட்டா டைப். அதே மாதிரி லோயர் ஹையரார்கி இருக்கிறத நத்திங்னுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது வந்து எந்த ஒரு வேல்யூ தனியாக இப்போ பிக் பண்ணாலும் சரி, அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எனி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அது என்ன டேட்டா டைப்ன்ட்டு, பட் அதை ஸ்டோர் பண்ணிக்கிச்சு ஆஸ் அ வேல்யூஸாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐ 1ங்கிற அந்த எனி லிஸ்டில் இருந்து, எனி டைப் ஆஃப் லிஸ்டில் இருந்து நான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறேன். 0, 1, 2. ஸோ 3ங்கிற வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். பி பார்த்தீங்கன்னா எனின்னு ரிட்டர்ன் ஆகிடுச்சு.
So in the value, direct aggregation பண்ணனும்னா value of c equal to d plus 10 நான் கொடுக்கிறேன் பாத்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும் ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டிஜரா தான் இருக்கு ஆனால் டேட்டா டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எனின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால இந்த பி வேல்யூட நான் இனி அக்ரிகேஷன் பண்ணேன்னா டைப் மிஸ் மேட்ச் ஆகுது ஸோ இந்த டைப் மிஸ் மேட்சஸ் நீங்கள் மறுபடியும் கேஸ்கேடிங் பண்ணணும் அது எப்படி பண்ணலான்னா வேல்யூ ஆஃப் டி ஈக்குவல் டு பியோட வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் ஸோ இந்த பி வேல்யூ வந்து த்ரீங்கிறதுனால பி எடுத்துக்கிட்டு டேட் டேஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி அதோட ஆக்சுவல் டேட்டா டைப் உங்களுக்கு தெரியுதுங்க அதனால டைரெக்டாக நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆக்சுவல் டேட்டா டைப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ஸோ அதை நீங்கள் இன்டர் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஓ சாரி இன்டர் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வந்து எனின்னு இருந்துச்சு அது வந்து டீன்ற ஒரு டேட்டா டைப் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ இந்த வேல்யூட நீங்கள் எந்த ஒரு அக்ரிகேஷன் பண்ணாலும் அக்ரிகேட் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறப்ப மல்டிபிள் டேட்டா டைப் ஒருவேளை சப்போஸ் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ நார்மலாக வர டேட்டாவை எடுத்து அதை நீங்கள் கேஸ்டிங் பண்ணி மறுபடியும் நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறீங்க ஸோ இதெல்லாமே லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இம்யூட்டபிள் வேல்யூஸ் எப்பவுமே வந்து இம்யூட்டபிளாக தான் இருக்கும் புதுசாக இந்த வேல்யூ ஆட் பண்ண முடியாது இண்டெக்ஸிங் ஜீரோலேருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுது அதுவும் சேம் டேட்டா டைப்பாக இருந்ததுன்னா டைரக்ட் அக்ரிகேஷன்ஸ்க்கு உங்கள் வேல்யூஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் மல்டிபிள் டேட்டா டைப்பாக இருந்ததுன்னா அதை லிஸ்ட் ஆஃப் எனின்னு ரிட்டர்ன் பண்ணும் ஸோ எனிலிருந்து நம்ம அதோட கிளாஸை நம்ம கால் பண்ணி இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் இருக்குது அதை வச்சு சூப்பர் டைப்லேருந்து ஆக்சுவல் டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்பர் ஆஃப் லிமிடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது எவ்வளோ என் நம்பர் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் ஒரே லிஸ்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஓகே இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இப்போ டப்புள் பற்றி பார்ப்போம் டப்புள் ஸோ டப்புளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இம்யூட்டபிள் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் ஓகே தேர்டு பார்த்தீங்கன்னா இட் லிமிட்டட் எலமெண்ட்ஸ் லிமிட்டட் எலமெண்ட்ஸ் 22 elements max. And this is a kind of container. இதை கண்டெய்னர்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து எல்லா டேட்டா டைப்பும் டேரெக்டாகவே அக்ரிகேட் அலோவ் பண்ணும் நீங்கள் எந்த ஒரு வேல்யூ வேணாலும் டேரெக்டாக எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம் அண்ட் கண்டெய்னருங்கிறதுனால இதில் மல்டிபிள் டேட்டா டைப் அலோவ் பண்ணுது ஸோ டேரெக்டாகவே நீங்கள் அந்த வேல்யூஸை டேரெக்ட் அக்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா எக்ஸாம்பிளோட இப்போ பார்ப்போம் ஸோ வேல்யூ ஆஃப் டப்புள் ஈக்குவல் டு 1, 2, A, C, 2.5 ஓகே ஸோ இந்த மாதிரி நான் எடுக்கிறேன் ஆக்சுவலாக இது என்ன டேட்டா டைப் இதோட என்ன வேல்யூங்கிறது எல்லாமே டைப் இன்ஃப்ளூயன்ஸாக ரெஃபர் பண்ணிக்கிட்டு உள்ள ஸ்டோர் பண்ணிடுச்சு இதுலேருந்து இப்போ நீங்கள் டேட்டாவை தனியாக டேரெக்டாக பிக் பண்ணால் டேரெக்டாக பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் போகலாம் ஸோ வேல்யூ ஆஃப் எஃப் ஈக்குவல் டு டப்புள் ஆஃப் டாட் underscore இப்போ செகண்ட் எலமெண்ட் நான் எடுக்கிறேன் அதனால் இது ஜீரோ இண்டெக்ஸில் ஒன் இண்டெக்ஸ் தான் ஸோ 1, 2 ஸோ எஃபோட வேல்யூ டைரெக்டாகவே வந்துடுச்சு இதேமாதிரி 1, 2, 3, 4 ஃபிஃப்த் எலமெண்ட் நான் வேல்யூ எடுக்கிறேன் ஓகே டைரெக்டாக டபுள்னு அது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு ஸோ இதோட டைரக்ட் அக்ரிகேஷன் இப்போ உங்களால் பண்ண முடியும் ஹெச் வேல்யூ ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு F plus 10 நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ டைரக்ட் அக்ரிகேஷன் நம்மளால் பாசிபிள் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப கிடையாது பட் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 22 தான் நமக்கு அலோவ் பண்ணுது
value of tuple 1 equal to 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, so now I'll copy 16 records. A some more values, multiple data type call open. Okay, so some records now 1, 2, 3, 8, 16. This way, so Padina, too many elements for tuple allowed only 22 mentioned. So adanalai ipo ungalku inda tuple 1 ngra variable declare aagala value store aagala idilende neenga ipo reduce panina 22 ku reduce panina ungalku use panna mudiyum. So last or 5 records na remove pandren 1 2 3 4 5. Okay, so ipo pathina tuple adoda values ah load panichu. So ipo idilende edha value edukna direct edukalam. 22, 21, 20, 19th record double value and add current tuple 1.underscore 19th. So padina 10.5 in return manamudid. So in all direct aggregations panamudi. Okay, so this is a mukimana difference. So this is immutable indexing start from 0, sorry, start from 1 arukum. Limited elements only, maximum 22 elements can be allowed. And it will be allowed as multiple data type and it's called as a container. This is any return la varadhu. Maximum in Spark la or RDD operations pandringa adu vandu row object la conversion pandrappa tuple la convert panni kudukum. Some changes ku namba list ku poga vendidhu irukum. Okay, so ungalku purinjirukku nenikiren. Edha doubt irundhadhana keela comment pannunga illa edha pudhu topic pathi neenga edha discuss pannanumnalum keela just ungaloda comments kudunga adu reasonable ah irundhadhana அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதோட வீடியோஸ் நாங்க ஷேர் பண்றோம். ஓகே, தேங்க்யூ.